Hey Letters, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லாருக்கும் நோம்பு எப்படி போகுது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த டைம் நோம்புல வந்ததுனால கொஞ்சம் சிம்பிளாக பர்த்டே செலிப்ரேட் பண்ணியாச்சு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஹஸ்பண்டோட ட்ரெஸ், இது என்னோட ட்ரெஸ், இது பாப்பாவோட ட்ரெஸ். எங்கள் மூணு பேர் அவுட்ஃபிட்டு இப்படி தான் இருந்தது. மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் அவுட்ஃபிட்டு டைம் ஆகிட்டு அப்படின்ட்டு நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு வேகமாக பறக்க ஆரம்பிச்சாச்சு. வெயில் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நான் மாஸ்க் வித் கூலர்ஸ் போட்டுக்கிட்டேன். என் ஹஸ்பண்டும் மாஸ்க் போட்டுக்கிட்டு கூலர்ஸ் போட்டுக்கிட்டாங்க. பாப்பாவுக்கும் கேப் போட்டுவிட்டு நான் கூலர்ஸ் போட்டு விட்டுட்டேன். இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா வடபழனியில் உள்ள பார்பிக்யூ நேஷன் தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப நாளாக என் ஹஸ்பண்டை சொல்லிட்டே இருந்தேன் பார்பிக்யூ நேஷன் போகணும் அப்படின்ட்டு. அவங்களும் ரெண்டு மூணு டைம் டேபிள் புக் பண்ணாங்க, பட் எங்களால் போக முடியல. இந்த டைம் எப்படியாவது உன் பர்த்டே கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பார்பிக்யூ நேஷன் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க வடபழனியில். ஒரு வழியாக நாங்களும் வந்தாச்சு. வண்டியை பார்க் பண்ணிட்டு நேராக ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வழியாக நாங்கள் உள்ளே வந்தாச்சு. ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி என் பர்த்டே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ரெண்டு மூணு டைம் இப்படி தான் டேபிள் புக் பண்ணிவிட்டு நான் எங்களால் போக முடியாமல் போயிடுச்சு. இந்த டைம் எப்படியாவது நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. அதே மாதிரி உள்ளவும் நான் வந்ததுக்கப்புறம் தான் ஓகே அப்படின்னு இருந்தது. நாங்கள் டேபிள் புக் பண்ண சீட் எங்களுக்கு அவைலபிளாக இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீட்டை பார்த்து நம்ம உட்காரலாம்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உட்காந்துருந்தாங்க. சரி எங்கேயாவது ஒரு பக்கத்தில் உட்காருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு நம்ம ஒரு சீட்டை பார்த்து உட்காந்தாச்சு. அப்புறம் என்ன, நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம், அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்வீட் கார்ன் வச்சுருந்தாங்க, ரொம்ப ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாப்பாவுக்கு வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. அது எனக்கு பிடிக்கலை, பாப்பாவும் சாப்பிடல, ரெண்டு பேருமே வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கிரில் சிக்கன் வச்சுருந்தாங்க, அது லெக் பீஸ் வச்சுருந்தாங்க. நானும் சாப்பிட்டோம், பாப்பாவும் சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன, அவங்க ஐட்டம் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஒன்று ஒன்று போய் பார்க்க ஆரம்பிச்சாச்சு.
என்னென்ன டிஷ் இருக்குன்னு சுற்றி பார்த்துட்டு வரத்துக்குள்ளதே நம்ம டேபிளை ஃபில் பண்ணிட்டாங்க, நான்வெஜ்லேயும் வெஜ்லேயும். நம்ம கேட்க கேட்க வச்சுட்டே இருந்தாங்க, நானும் சாப்பிட்டுட்டே இருந்தேன், பாப்பாவும் நல்லா சாப்பிட்ருந்தேன், என் ஹஸ்பண்ட் நல்லா சாப்பிட்டாங்க. மெயின் கோர்ஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பிளேட் எடுத்துகிட்டு போய் இதாக ஃபில் பண்ணிட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் எடுத்திருந்தேன், அதுக்கப்புறம் எக் மசாலா எடுத்திருந்தேன், அப்புறம் வந்து கொஞ்சம் கேரட்டு, சாலட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இது சாப்பிட்டு முடித்தோன்னா என் நெக்ஸ்ட் பிளேட் இப்படி தான் இருந்தது. என்னோடய பிளேட்டு கொஞ்சம் கர்ட் ரைஸ், கொஞ்சம் நூடுல்ஸ், அப்புறம் பாஸ்தா, கொஞ்சமாக சிக்கன் கிரேவியும் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம எங்கே போனாலும் இதை விடுவோமா, விட மாட்டோம். அது மாதிரி இங்கேயும் வந்து நான் பானிபூரி சாப்பிட்றதை விடலை, ஒரு பிளேட் வாங்கியிருந்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் சாப்பிட்றதை பார்த்துட்டு பாப்பா நானும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. உங்களுக்கு யாருக்கெல்லாம் பானிபூரி பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரசம் ஃபுல்லாக ஊற்றிட்டு வாய்க்குள்ளே போகாத அளவுக்கு இருந்தது அந்த பூரி, ஒரு வழியாக உள்ளே வச்சு திணிச்சா ரசம்லாம் வெளில ஊற்றிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. எப்படி இருக்குதுன்னு கேட்டதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு சொன்னேன். நெக்ஸ்ட் என்ன, அவளோட டெசர்ட் ஐட்டத்துக்கு போயிட்டா. அவளுக்கு பிடிச்ச ஜெல்லிஸ், ஃப்ரூட்ஸ், கேக்ஸ் எல்லாமே இருந்தது. அவளும் ஒரு பிளேட் எடுத்து இதுவை அதுவைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு இருந்தா. அவளுக்கு பிடிச்ச வாட்டர்மெலன் இருந்தது, ரெண்டு மூணு பீஸ் எடுத்து ஸ்பூனில் வச்சுட்டு இருந்தா. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடா ஒன்று ஒன்றா வருது அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. கையில் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை போய் உட்கார சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு அது சாப்பிட்டு முடிச்சுன்னா திரும்பி வந்து டெசர்ட்டு ஆரம்பிச்சிட்டா. திரும்ப ஃப்ரூட்ஸு, ஜெல்லிஸ், கேக்கு எல்லாத்தையும் திரும்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிட்டா. அவளோட பிளேட் ஃபுல்லாகவே இப்படி தான் இருந்தது. பாப்பா டெசர்ட் சாப்பிட ஆரம்பிச்சோன்னா எனக்கும் டெசர்ட் சாப்பிட்ணும்னு ஆசையாக இருந்துச்சு. சரி ஓகே, நம்மளும் போய் ஃபில் பண்ணிட்டு வந்தோம் நம்ம பிளேட்டாக அப்படின்னு சொல்லிட்டு போய் எனக்கு பிடிச்சதை நான் போய் ஃபில் பண்ணிட்டு வந்துட்டேன். என் பர்த்டேவை இங்கே செலிப்ரேட் பண்ண போகிறேன்னு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா எல்லோரும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கேக் கொடுத்து கட் பண்ண சொல்லிட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் வெளில செலிப்ரேட் பண்ணுறது. ஒன்று ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பண்ணுவேன், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணுவேன். அவுட் சைடுங்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கேன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு பேலன்ஸ் கேக்கை எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஹாய், இன்றைக்கி என் ஒய்ஃபுக்கு பர்த்டே. ஸோ அவளுக்கு நான் எதுவுமே வாங்கி தரல அப்படின்னு நினச்சிட்ருக்கா. ஸோ அவளுக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன், அதை அவருக்கு தெரியவே தெரியாது. ஸோ இதை நம்ம வந்துட்டு சர்ப்ரைஸாக கொண்டு கொடுப்போம். இந்த மாலை உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ இருந்தாலும் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். நோம்பில் பர்த்டே வந்ததுனால ரொம்ப செலிப்ரேட் பண்ணலை. காலைல குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருந்தேன். ஆல்ரெடி கோவமாக இருந்தேன், கிஃப்ட் எதுவும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து பாப்பா பாக்ஸ் ஒன்று நீட்னா, என்னடா அதில் ஓப்பனிங் பார்த்தா அதில் கோல்டு நெக்லஸ் ஒன்று இருந்தது. டிசைன் நல்லா இருக்கா? ஓகேவா? ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை இவங்கள்ட்டேருந்து. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் நான். இதான் என் பர்த்டே ட்ரெஸ்ஸும் கூட. இந்த ட்ரெஸ்ஸுக்கும் அந்த நெக்லஸ்க்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நாங்கள் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டில் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறோம். அது வரைக்கும் பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.